வங்கக்கடலில் நாளை உருவாகும் புயல் எங்கு கடக்கிறது தமிழ்நாட்டில் எந்த இடங்களில் அதிகனமழைக்கு வாய்ப்பு உள்ளிட்ட தகவல்களை மூலமாக விளக்குகிறார் தொட்டு செல்லும் தென்றல் கிடையாது இந்த புயல் நாளை உருவாகக்கூடிய இந்த மிக்ஜாம் புயல் தான் நம்ம தொடாம கடந்து போப்பது ஆனா இது ஒரு பெரிய பாதிப்பை நமக்கு கொடுக்க போறது இல்ல ஆனா நல்ல மழையையும் கொடுக்கும் சற்றே ஒரு நல்ல காற்றையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறதற்கான அந்த விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் இப்போ இரண்டாம் தேதி அப்படிங்கிறது வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா பகுதிகளில் அவ்வப்போது நல்ல மழையை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது நாளைய தினம் மூன்றாம் தேதி தான் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இப்போ இருக்காங்க இவங்க நாளைக்கு தான் புயலாக மாறுவாங்க புயலாக மாறும்போது என்ன சூழல் இருக்குது இது சென்னை தமிழ்நாடு குறிப்பாக அந்த வட தமிழ்நாட்டு பகுதியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம அந்த வரைபடத்தில் பார்க்கலாம் மூன்றாம் தேதி இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது மூன்றாம் தேதி பிற்பகல் வேலையில் கடலில் குறிப்பாக சென்னை நிலப்பரப்பில் இருந்து நம்ம இந்த வரைபடத்தில் பார்க்க முடியும் மூன்றாம் தேதி இருக்கக்கூடிய சூழல் மூன்றாம் தேதி பிற்பகலில் கடலில் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் இந்த புயல் நகரும் போது புயலாக உருமாறின பிறகு அந்த சூழலில் புயல் சென்னை கடற்பரப்பிலிருந்து வட தமிழக கடலோர மாவட்டங்கள் இருக்குல்ல அதிலிருந்து அந்த கடற்பகுதியிலிருந்து கடலுக்குள்ள தூராயமாக ஒரு நூறு கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்கும் அதிகபட்சமாக இரநூறு கிலோமீட்டர் தொலைவு இருக்கலாம் அங்க எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுது அப்படின்னா அதனுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் வட கடலோர பகுதிகளில் உணரப்படும் அப்படிங்கிறது ஒரு காரணமாக சொல்கிறாங்க நான்காம் தேதி மூன்றாம் தேதி பிற்பகலிருந்து நான்காம் தேதி காலை வரைக்கும் இந்த புயலுடைய பாதை அப்படிங்கிறது நம்ம சென்னை திருவள்ளூர் மாவட்ட கடற்பகுதியை ஒட்டியே பயணிக்குது கடல்லேருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த புயல் பயணிக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த புயல் நான்காம் தேதியும் தமிழ்நாட்டில் வட கடலோர வட தமிழக பகுதி சென்னைக்கு அடுத்து ஆற்காடு பகுதி அதுபோல் திருப்பதியை ஒட்டிய தமிழக பகுதிகளில் அந்த காற்றின் தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க புயல் ஐந்தாம் தேதி கரையை கடக்கும் போது நமக்கு காற்றின் தாக்கம்ங்கிறது குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இந்த புயலுடைய மூன்று பகுதி இரண்டு வெளிவட்ட பகுதி மையப்பகுதி இந்த மையப்பகுதி அப்படிங்கிறது மூன்றாம் தேதி பிற்பகுதியிலிருந்து நான்காம் தேதி இரவு வரைக்கும் வட தமிழக கடலோரப் பகுதிகளில் கடற்கரையிலேருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவிலேயே பயணிக்கிறதால வெளிவட்ட பகுதியால் தாக்கம் நமக்கு ஏற்படும் இந்த நேரத்தில் நல்ல மழையும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக இந்த பருவமழை காலகட்டத்தில் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் கடந்த பதினைந்து வருடங்களில் வங்கக்கடலில் உருவான புயல் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தமிழக பகுதியில் செங்குத்தா தாக்கியிருக்கும் அதனால் அதனுடைய சேதம் பயங்கரமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபதில் வந்த நிவர் ஒரு சாதாரண புயல் தான் அந்த புயல் ஒரு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் கரையை கடந்துச்சு கரையை கடக்கும் போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்து தான் கட கரையை கடந்துச்சு ஆனாலும் அது ஏற்படுத்தின பாதிப்பு அப்படிங்கிறது மாமல்லபுரத்திலேருந்து காரைக்கால் வரைக்கும் கடலூர் வரைக்கும் அதனுடைய பாதிப்பு இருந்துச்சு ஏன்னா அது தமிழக கடற்பகுதியில் தமிழக தமிழகத்துக்குள்ளே அது கரையை கடந்ததால் ஆனால் இந்த புயல் அப்படிங்கிறது சென்னையை விட்டு விலகி கிட்டத்தட்ட இரநூற்றம்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் கரையை கடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஆந்திர நிலப்பகுதியில் இது கரையை கடக்கும்போது வலு குறைந்து கரையை கடக்கப்போதா அல்லது வலுவோட குறைய கரையை கிடக்கப்போதா இல்லை நீண்ட நேரம் தாமதத்துக்கு பிறகு கடல்லேயே நீண்ட நேரம் இருக்கப்போதா அப்படிங்கிறத பொறுத்து நான்காம் தேதி பிற்பகலிருந்து ஐந்தாம் தேதி காலை வரைக்கும் அதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரியும் தெரிஞ்சுக்கலாம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க